வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல். ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இஃப் யூ லைக், ப்ளீஸ் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு வந்து விவாதிக்க போகிறோம். அதாவது வயது வித்தியாசம் என்று இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரையும் பயத்தில் உரிய வைக்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய். அது எல்லாருக்குமே தெரியும். மற்றவர்களை விட கர்ப்பகால சர்க்கரை நோய் சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இரட்டிப்பு சுமை. தங்களையும் தங்களின் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். இதனால் வந்து பிரசவத்தின் போது பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான சர்க்கரை நோய் வந்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ கேஸ்டேஷனல் டயாபிட்டிஸ். அதாவது கர்ப்பகால சர்க்கரை நோய்களில் வந்து இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று கேஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் மெல்லிடஸ். பெரும்பாலான கர்ப்பிணிகளுக்கு இந்த வகை சர்க்கரை நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உடலில் குளுக்கோஸினுடைய தாங்கு திறன் வந்து குறைவதனால் வந்து இந்த நோய் வந்து ஏற்படுகிறது. ப்ரீ கேஸ்டேஷனல் டயாபிட்டிஸ் எனப்படுவது ஏற்கனவே சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்து அல்லது ப்ரீ டயாபிட்டிஸ் அறிகுறிகள் இருக்கும் பெண்களுக்கு வருகின்ற சர்க்கரை நோய். ஒரு சில சமயங்களில் பிரசவத்தை சிக்கலாக்கிவிடும் இவை. இவை குழந்தையின் வளர்ச்சி குறைபாடு கூட உண்டாக்கக்கூடும். குறிப்பாக 25 வயதிற்கு பிறகு கர்ப்பம் தரிப்பவர்கள், அதிக உடல் எடை கொண்டவர்கள், குடும்ப பின்னணியில் சர்க்கரை நோய் கொண்டவர்கள் இந்த சிக்கலில் சிக்குகிறார்கள். கர்ப்பகாலத்தில் ஒவ்வொரு டைமஸ்டரிலும் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. பிளாஸ்மா குளுக்கோஸ் டெஸ்ட் எனப்படும் இந்த சோதனையில் 75 கிராம் குளுக்கோஸ் அளிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவானது கணக்கிடப்படுகிறது. அதில் 140 மில்லிகிராம் இருந்தால் கர்ப்பகால சர்க்கரை நோய் 80% உறுதி செய்யப்படும். இதே 130 மில்லிகிராம் என்றால் 90% உறுதி. பாதிப்பு 90% இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பாதிப்பு தெரிய வரும். கர்ப்பகாலத்தின் போது சர்க்கரை நோய் வந்தால் உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரில் அதிக புரோட்டீன் கலந்திருப்பது, பிரசவத்திற்கு பிறகு அதிக ரத்தப்போக்கு, எடை கூடுதல், கரு கழைகள், கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதல், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதல், ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அது தீவிரமாகி பிரசவ மரணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதை பார்ப்போம். இங்கே பிறப்பில் உண்டாகும் வளர்ச்சி குறைபாடுகள், குழந்தையின் இரத்த சர்க்கரை அளவு குறைந்திருப்பது, குழந்தையின் எடை அளவுக்கு அதிகமாக இருப்பது, மஞ்சள் காமாலை, சத்து குறைபாடு, குறை பிரசவம், சீரான இதய துடிப்பு இல்லாமல் இருப்பது போன்ற பல சிக்கல்களை உருவாக்கிவிடும். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கப் போகிறேன் என்று சர்க்கரையை நாமாகவே குறைக்கக்கூடாது. கர்ப்பகால சர்க்கரை நோயினை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இரத்த சர்க்கரை அளவு குறைந்தாலும் பிரச்சனை தான். ஹாப்கோலிசமிக் எனப்படும் இந்த நோய் தாயையும் குழந்தையையும் பாதிக்கும். நன்றி நண்பர்களே, இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.